வணக்கம். மனைவியை 3 நாட்கள் தனிமையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்த கணவர், மாமியார் உள்ளிட்ட 4 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்குட்டம் அருகே உள்ள வில்லபள்ளம் கிராமத்தை சேர்ந்தவர் சத்யா, இவரது கணவர் விஜய பாண்டியன். இவர்களுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். கணவர் விஜய பாண்டியன் மாமியார் மனோரஞ்சிதமும் சத்யாவை கொடுமைப்படுத்தியது சம்பந்தமாக ஜெயங்குட்டம் மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் 10ஆம் தேதி இருவரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த சத்யாவின் கணவர் விஜய பாண்டியன், அவரது தாயார் மனோரஞ்சிதமும் ஆகியோர் சத்யாவை தனிமையில் அடித்து வைத்து சித்திரவதை செய்துள்ளனர். இதுகுறித்து சத்யா ஜெயங்குட்டம் மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் 3 நாட்கள் என்னை தனிமையில் அடித்து வைத்து சித்திரவதை செய்தனர். சாப்பாட்டிற்கு பதிலாக சாணத்தை சாப்பிட சொல்லி கொடுமைப்படுத்தினர். வேறு ஒருவரோட தொடர்பில் இருப்பதாக கூறினால் உன்னை விட்டுவிடுவதாக அடித்து சித்திரவதை செய்தால் தானும் அதற்கு ஒத்துக்கொள்வதை செல்போனில் பதிவு செய்துள்ளனர். இதனையடுத்து எனது கணவர் விஜய பாண்டியன், அவரது தாய் மாமன் பரமசிவம், தாயார் மனோரஞ்சிதமும் மற்றும் தர்மலிங்கம், நீ வாழ வேண்டும் என்றால் 12 லட்சம் பணம், சிதம்பரத்தில் இருக்கும் வீடு மற்றும் 10 பவுன் நகையுடன் வந்தால் வாழலாம். இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் செய்தால் உனது வீடியோவை இணையதளத்தில் பதிவேற்றும் செய்து விடுவதாக மிரட்டுகின்றனர். மேலும் எனக்கு சொந்தமான 20 சவரன் நகையை கொடுக்காமல் என்னை சித்திரவதை செய்வதாக புகாரில் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சத்யாவின் கணவர் விஜயபாண்டியன், அவரது தாயார் மனோரஞ்சிதமும் தாய் மாமன் பரமசிவம் தர்மலிங்கம் ஆகியோரை கைது செய்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன்.